எங்க அரியாமங்கலத்துக்கு பஸ் எப்ப வரும்? மேஜிக் ஷோவுக்கு 5 மணிக்கு வரணும். அது வந்தாலும் வரும், இல்ல ராணிபேட்டை பஸ் ஸ்டாண்டோட போயிடும். ஓட்டுறவன் இஷ்டம் தானப்பா, திரும்பி போறான் போயிடுவான். தம்பி இதோ இருக்குது அரியாமங்கலம், 5 கல் தூரம் தானே, நடந்து போயிட்டே இருக்க வேண்டிதானே. இந்த காலத்து பசங்களுக்கு முட்டி செத்து போச்சு. பழைய கூட்டாளி மறந்துட்டியா நீ? சுப்பிரமணியா கப்பரவாயா எப்படா கல்யாணம்? ஆடி போய் ஆவணி வந்தா பருப்பு கல்யாணம். சுப்பிரமணி அப்பா இப்பவாது புரிஞ்சுகிட்டிய? வாடா வாடா. என்ன ஏமா ஏன் நின்றுக்க? பஸ்ஸுக்கா? அது இப்பத்துக்கு வராது, வா வண்டியில கொண்டு போறோம். பாக்குற தங்கச்சி யாருன்னு தெரியுதா? நம்ம 4 கண்ணு வாத்தியார் வீட்டு பொண்ணுடோ. டேய் பாஸ்கர், நான் ஒரே ஒருத்தர ஆறேண்டா. நீ எல்லாம் சின்ன பசங்க, ஆடக்கூடாது கண்டிப்பா. ஓஹோ நீ ரொம்ப பெரிய பையனா. நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியாடா? விடுகதையா? சொல்லுடி. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்டுல வந்து முட்டையிட்டா. உங்க வீட்டு சேவலா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ பதில் சொல்லுடா. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்டுல வந்து முட்டையிட்டா, அந்த முட்டை யாருக்கு சொந்தம்? இனிமே உங்க வீட்டு சேவல் முட்டையே விடாது. ஏண்டோ? அதை நேத்தே எங்க வீட்டுல அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. சரி சரி, இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். வந்து வண்டியில ஏறுங்க. கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா? சம்சாரம் ஏத்தினே அச்சு, குழந்தை குட்டி ஏத்தினே இருக்கா? எனக்கு கொஞ்சம் பேச விடு. பேசுடா. எனக்கு கல்யாணம் சொல்லேண்டா, சொல்லி தொலையேண்டா. பண்ணிக்கணுங்கிற ஆசையே இப்பதான்டா வந்தது. வந்துருச்சா? வந்துருமே, இந்த ஊர் மண்ணோட ராசி அப்படி. தனியா வர்றான், சோடியோட போறான். ஏண்டா உனக்குன்னு கல்யாணம் ஆகலையா? கேட்காதரா, நான் அழுதுருவேன். கேக்கல கேக்கல, டேய் அழாம விஷயத்த சொல்றா. பின்ன என்னடா, 8 வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் எங்க அம்மா ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையலையடா. அடிக்காதடா, அது மாடுறா உங்க அம்மா. சுப்பிரமணியா கவலைப்படாதீங்க, அதான் உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரு, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு. உனங்க ஆடி போய் ஆவணி வரதுக்குள்ள அவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. பாவம். ஷூர் ஷூர், டேய் நீ கவலைப்படாதடா, நான் முடிச்சு வைக்கிறேன் உங்க கல்யாணத்தை. சரிடா. தம்பி எங்க அப்பா எனக்கு இந்த ஊர்ல 5 ஏக்கரா கொல்லம்பூர் தான் வச்சிருந்தார். அப்புறம் நான் தலையெடுத்து அதா கூட 7 ஏக்கரா நெஞ்ச வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். அப்படிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அப்பா சம்பாதிச்சு விக்கிறதுக்கு ஒரு புள்ள பிறக்க கூடாது. இப்ப என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு உங்க நிலத்தை விக்கிறதுக்கு வந்துட்டேன். இங்க என்ன வேலை? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா எங்க அம்மா சொல்லவே இல்லையே. அறிவு கட்ட முண்டம். என்ன சொல்லிக்கிறப்பா, இந்த வயசுல இப்படி ஒரு மூணாதாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அத்த ஒரு சமாசாரத்துக்கு வருவோம். இப்போ இந்த நில தவிக்கிறது ரொம்ப அவசியமா? எங்களால இங்க வந்து இருந்து விவசாயம் பண்ண முடியாது. வீணா நிலத்தை எதுக்காக வச்சிருக்கணும் தான். சரி சரி, எப்படியோ போ தம்பி. இந்த விவகாரம் முடியறதுக்கு எப்படியும் 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ இந்த ஊர்லயே தங்கியிருப்பியோ? இருந்து முடிச்சுட்டே போறேன். அப்போ நான் வரேங்க. ஓஹோ பாக்குறேன், நம்ம கிராமம் முன்னிட்டுக்கு இப்ப என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கவனிச்சாடா. ஆமாமா, பிரமாதமான வளர்ச்சி. இந்த ஜானகி பொண்ணை பார்த்தா என்னமா வளர்ந்துருக்கா. ஏண்டா நீ என்ன சுத்தி அங்க வர்றியா? நினைச்ச நேத்து நீ வண்டியில பேந்த முடிச்ச பாரு, அப்பவே நினைச்ச ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கருத்துல வாஜாரியே கடிக்க வந்துட்டியா? அவள் ஒரு விஷயம் தெரியுமா,
பதினேழு வயசுல கழுத கூட அழகாக்கா இருக்கும். நான் எத்தனை கழுதைகளை பார்த்திருக்கேன். அவ பாலாஜப்பேட்டைக்கு எதுக்காக போறான்? ஏய், அவ எங்க போறா எங்க வர்றாங்கறத வேற விசாரிக்கிறியா? ஏண்டா கேக்குறது கூட தப்பா, அப்புறம் பாக்குறது தப்பான்னு? இருந்தாலும் வயசு பையனி எங்கிட கூடாது, சொல்றேன் கேட்டுக்கோ. ஜானகி நம்ம ஊர் காவாங்கரைக்கு தினமும் தண்ணி எடுக்க வருவா. அப்புறமா பஸ்லயோ இல்ல நடந்தோ வாலாஜாபேட்டை காலேஜுக்கு போவா. போதுமா? இல்ல நம்ம ஊர் பொண்ணு எங்க போறாங்க எங்க வர்றாங்க விவரத்தவங்கிட்ட சொல்லணுமா? போதும் போதும் போதும், சரியா தரமா கேட்ட. ஆமா, இங்க சைக்கிள் எங்க வாடகைக்கு கிடைக்கும்? அதான் நம்ம ஊர்ல ஒருத்தருக்கான கூரங்கன், அவங்கிட்ட கிடைக்கும். அதனோட கூரங்க அதுதான் குடிகார ரங்கன். நமஸ்காரம் சார். யாரு நீ? ராமச்சந்திர பையன் பாஸ்கர் இல்ல? ஆமா சார், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. மாங்காய் எல்லாம் திருடி தின்றுக்கோம். ஜானகி அடையாளம் தெரியுதா? நம்ம ஜானகி ஆயிது இவ்வளவு அழகா வளர்ந்துருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ கிராமத்து பொண்ணு ஜானகி பட்டணத்து பொண்ணுகளை எல்லாம் விட அழகுன்னு சொல்றியா நீ? பொதுவா நான் பெண்களை ஏறெடுத்து பாக்குறது இல்ல. அப்படின்னா ரோட்ல நடக்கும்போது கூட தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் நடப்பீங்களா? கரெக்ட். அப்படி ஒரு சமயம் குனிஞ்சுக்கிட்டே நடக்கும் போதுதான் பல்லவன் பஸ் மேல டங்குன்னு மோதிக்கிட்டேன். அப்புறம் பஸ் ஓரமா காலியா தான் நின்றுட்டு இருந்தது. பஸ் கொண்டு ஆகலையே? பஸ்ஸுக்கு முன்பக்கம் சொட்டையாயி உள்ள போயிடுச்சு. பாவம் பல்லவன் பஸ், அது ஓரமா நின்னா கூட மரம் போய் அது மேல மோதுது. சரி சரி, விளையாட்டு போதும், ரெண்டு பேருக்கும் போய் காப்பி எடுத்துக்கோ. அப்போ தம்பி நீயும் நல்லா வளர்ந்துட்ட. உங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. அவர் இருந்திருந்தா நாங்க இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களை பத்தி எல்லாம் உங்க அத்தை சொல்லித்தான் எங்களுக்கு நியூஸ் வரும் தெரியுமா? நீ பிஏ பாஸ் பண்ணது கூட உங்க அத்தை சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். அம்மா மணிய பாத்துக்கிறாரு, நீங்க விட பாத்துக்கங்க. தினம் இதே டயத்துக்கு ஓசி காப்பிக்கு வந்துருவாரு. கரெக்ட். இவ்வளவு ருசியான காப்பி தினமும் ஓசிலே கிடைச்சிட்டா நான் மெட்ராஸ் திரும்பி போகவே மாட்டேன். அத்தை எங்க இருக்காங்க? பின்கட்ல வேலையா இருக்க பாத்து. அத்தை சௌக்கியமா? அடடே வா தம்பி, அடையாளமே தெரியாம வளர்த்திருக்கியே. அம்மா சௌக்கியமா? உங்க அம்மா எங்களை எல்லாம் மறந்துட்டாங்களா? உங்களை பத்தி தான் அம்மா அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது வேலைக்கு போறியா? என்ன சம்பளம் வாங்குற? வேலை தேடி தேடி போர் அடிச்சு போய்தான் ஒரு மாறுதலுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கேன். வேலையா இருக்கீங்க? அப்புறமா வரேன். Thank you.
தானே வந்திருக்கேன். சீக்கிரமா வந்துடலாண்டாமா போனேன், வழியிலேயே மழை வந்துருச்சு, பாதிலேயே திரும்ப வந்துட்டேன். நல்ல பொண்ணு, முதல்ல உள்ள போய் துணியை மாத்திக்க.
அம்மா, ஒண்ணுமா, மழையில நினைறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர் மழை பெய்யறத மணிக்கணக்குல பாத்திரம் வச்சுக்கிட்டே இருப்பாரா? மாமாவும் மருமகளும் புத்தகத்தை படிச்சு படிச்சே கெட்டு போயிட்டீங்க. இந்தா காபி குடி. இந்த விளையாட்டு தினம் போல இந்த பாயிரத்து போட வாங்க. இவர் என் மாப்பிள்ளை, இது என் பொண்ணு, இவன் என் பையன். வாங்க, உங்களுக்கு சொல்லி அனுப்ப முடியல, திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம். திடீர்னு இப்படி எதையா செய்யறோம் பாருங்க, அதுதான் மங்களகரமா முடியும் சொல்லுவாங்க. எங்க அண்ணன் டவுன் வரைக்கும் போயிருக்காரு. அதனால என்ன, நான் பொண்ண பார்த்தா போறோம், நாங்க பொண்ண பார்த்தா போறோம். இதோ பக்கத்துல தெரிஞ்சவங்க வீட்டு வரைக்கும் போயிருக்கேன், நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். பரவாயில்ல, நிதானமாக. அம்மா, நான் வண்டியில வரும்போதே கவனிச்சேன், பின்னால நிறைய சீவ மாடுங்க இருந்துச்சு, நான் போய் பாத்துட்டு வரேன். உன் புத்தி உன ஓட்டி போக மாட்டா. சரி சரி, நீ போய் மாட்ட பாரு, நான் பொண்ண பாத்துக்கிறேன். நல்ல ரெண்டு கட்டு வீடுதான், பெருசா மாச்சிடாத, சுவரெல்லாம் மண் சுவர். நீ எதைத்தான் ஒத்துக்கிட்டு இருக்க? மாட்ட பார்த்தாலே மங்களகரமா இருக்கு. மாடு மங்களகரமா இருந்தா போதுமா, பொண்ணு எப்படி இருக்கும்? வெடிக்கு வெடிக்குன்னு பேசாத. நான் இருக்கிறேன்னா, எம்ஏ படிக்கலாம் நினைச்சேன், படிப்பு இருக்கடா, நிலபுலங்களை பாத்துக்கலாம்னு எங்க அப்பாரு சொல்லிட்டாரு. எக்கச்சக்கமான சொத்துங்க, நஞ்ச புஞ்ச, வெத்தலை வாழை, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி. ஏங்க, இந்த தெருப்புழுதி மட்டும் எவ்வளவு தேரும்? அது வந்துங்க, என்னங்க நீங்க ஒரு தமாஷுக்கு சொன்னா? ஆமா, பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் ஒண்ணும் வேணாங்க, இதே தெருவு நமக்கு சைக்கிள் கடை, காத்தடிக்கிறது, வீல் நிமிக்கிறது, பஞ்சர் ஓட்டுறது, பெண்ட் எடுக்கிறது. கொஞ்சம் தள்ளியா உட்காரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிச்சதுன்னா உங்ககிட்டயே ஒரு 2000 ரூபாய் வாங்கி நான் கடையை விரிவுபடுத்திருவேன். நான் 2000ஆ? ஏன் பதறீங்க? ஐயோ, என்னடி இது, மார்க்கெட்ல பார்த்த வண்டி இல்லையே, பொண்ணு கக்காவா சைக்கிளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள? தம்பி, காபி சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடுறது இல்ல. அப்போ 700 ரூபாய் வந்துட்டா கம்மன் கடை. காபி சாப்பிட மாட்டீங்களா? பால் கொண்டாருக்கா? எங்க பொண்ணு காணோமே, சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளவு ஒண்ணு முடியா இருக்கும், இவ்வளவு பெரிய தவறிய வச்சு பின்னி இழுத்துட்டு வர வேண்டாம். அப்ப பாப்பா, அம்மா, நான் பொண்ண பாத்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் எல்லாம் வேணாம். எல்லா சம்பிரதாயத்தோடையும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஜரகி, ஏய், என்ன யோசனை? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்ப பாத்துட்டு போன இடத்துலயே என் கல்யாணத்தை முடிக்கணும்னு எங்க அம்மா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. உங்க மாமாவுக்கு ஓரளவு நம்ம விஷயம் தெரியும் சொன்னிய, ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே, அதான் எனக்கு கவலையா இருக்கு. கவலையே படாது, நம்ம ரெண்டு பேர் மனசு ஒன்னா சேர்ந்த பிறகு யார் என்ன வச்சா என்ன? இந்த பாரு, நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தது, நான் உன்ன பிருத்திவிராஜ மாதிரி குதிரையில தூக்கி போயிருக்கேன். என்ன சிரிக்கிற? குதிரை இல்ல, என்ன கூட்டுற இருக்குல்ல. உங்களுக்கு வேலையும் இல்ல, சம்பளமும் இல்ல, கூட்டுற எங்க இருந்து வரும்? ஜனகி, எனக்கு வேலை இல்லை, ஆனா வருமானம் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு லைட் மியூசிக் பார்ட்டில நான் பாடுறேன், ஒரு நாள் நான் ஸ்டேஜ்ல பாடினா 200 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாயா? நீங்க ஸ்டேஜ்ல பாடும்போது பாக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. நீ எதற்கு இருந்தா என் பாட்டு எல்லாமே உன்னை பத்தி தான் இருக்கும். நாளியாச்சி, நான் வீட்டுக்கு போட்டுமா? ஜனகி, நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸ்கா? நாளைக்கே வா. ஆமா, திரும்பி எப்ப வருவீங்க? அடுத்த வாரம் கண்டிப்பா உன்னை பொண்ணு பார்க்க வரணும். சத்தியமா? நிச்சயம். போதும் போதும், கொஞ்ச இடம் கொடுத்தா போதுமே. அப்போ நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா வருவேன்.
மாமாவை பார்க்க வருவேன். எனக்கு அவர் ஒண்ணும் முக்கியம் இல்ல, என் ஜானகிய பார்க்க. அப்ப நான் வரேன். புத்தகம் படிக்க எழுத பேனா பேப்பர். ஆமா, இப்ப எழுதிட்டு இருக்கீங்களே, ஏதாவது கட்டுரையா சார்? எஸ், இலக்கிய கட்டுரை, கலித்தொகையில் காதல் உணர்வு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அருமையான சப்ஜெக்ட், நீங்க எழுதுனா கேட்கணுமா? பாஸ்கர், சில சமய வார்த்தைகள் நம்ம அறியாமலே வந்து விழும். இந்த இடத்துல பாரு. குறிஞ்சி நில சோலையிலே தலைவன் தலைவி சந்திக்கிறார்கள். இதுவரை அவர்கள் யார் யாரையோ சந்தித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பார்வை பொது பார்வை, உள்ளத்தோடு ஒட்டாத பார்வை. இப்போது பார்க்கிறார்களே, இதுதான் பார்வை. இரவும் பகலும் சேரும் இன்பமயமான சூழ்நிலை. இளவேலில் பருவத்து இளந்தென்றல் இப்படித்தான் என்று எடுத்துச் சொல்வது போல் இருவரையும் இருக தழுவுகிறது. முதன் முதற் பார்வையே முடிவில்லாத காவியமாகிறது. கண்களினும் சாளரத்தின் வழியே உள்ளங்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொள்கின்றன. எத்தனை கேள்விகள், எத்தனை பதில்கள், எத்தனை எத்தனை சுகங்கள், சுவைகள். சென்று வரட்டுமா என்று கெஞ்சுகின்றான் காளை, என்று வருவானோ என்று ஏங்குகின்றாள் பாவை. என்ன அற்புதமான கற்பனை பாஸ்கர். இந்த கலித்தொகையில காதல் உணர்வு இருக்க, அது வந்து இந்த கலித்தொகையில காதல் உணர்வு. ஹலோ, எங்க கவனம்? அதான் நீங்க சொன்னீங்களே சார். என்ன சொன்ன? குறிஞ்சி மலர் வருஷத்துக்கு 12 பூ பூக்கும். 12 தானே சார்? எனக்கு பஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன். ஹேய், இங்க வாடா. ஏண்டா, 7 பஸ் வந்துருச்சு, ஒரு பஸ்ல கூட ஏறல, ஒண்ணுமே புரியல. ஏய், பஸ் சார்ஜ் காசு இல்லையா? பின் என்னடா, எனக்கு தலைக்கு மேல கலத்து மேட்ல வேலை இருக்கு. அப்பா புண்ணியவானே, ஆளை விடு, நான் வர்றேன். முதல்ல இடத்தை காலி பண்றேன், போடா. ஜாக்கிரதா போய் சேர்றோ. ஜானகி, எங்க நீ வராம போயிருவியோன்னு நான் பயந்துட்டேன். பயப்படுற ஆளை பாரு. ஆமா, என்ன தைரியம் இருந்தா எங்க மாமா முன்னாடி அப்படி முறைச்சு பாத்தீங்க, எனக்கு வேர்த்து போச்சு. எப்படி எப்படி குறிஞ்சி பூ வருஷத்துக்கு 12 பூவா பூக்கும்? என்ன திடீர்னு உங்க மாமா என்னமோ கேட்டாரு, நான் எதையோ சொல்லி சமாளிச்சேன். ஜனகி, நான் புறப்படுவா. திரும்ப எப்போ? உன் ஆசை பாஸ்கர், அடுத்த வாரம் கூட்டோட வருவேன். பஸ் வந்தாச்சு, நீ கவலைப்படாத, நான் நல்ல செய்தியோட வரேன். சரி, எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு வைப்பா.
அம்மா, மாமா எங்க போறாரு? அதாண்டி, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரல, அந்த மாப்பிளைய பேசி பிடிக்கதான் போயிட்டு இருக்காரு. மாமா. என்னம்மா, என்ன ஆச்சு? மாமா, கல்யாணம் நிச்சயம் பண்ணுவா போறீங்க? உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. உன் விருப்பங்களுக்கும் உன் உணர்ச்சிகளுக்கும் நான் நிச்சயம் மதிப்பு கொடுப்பேன். உங்க அம்மா அப்படி வாசனாலதான் நான் இப்ப புறப்பட்டு போறேன். இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான். தைரியமாரு. சாரி. சாரி, முன்னாலே ஒரு சாரி சொன்னீங்களே, அது எதுக்கு? அதுவா? சும்மா ஒரு மரியாதைக்கு. இந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் ஆயிருச்சுல. நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணிடலையே. இது ஒரு சுதந்திர நாடு. சிகரெட் பிடிக்கிறது குற்றம்னு சொல்லிட்டு எந்த சட்டத்துல எழுதல, தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த சிகரெட் போக மூக்கல பட்டதுன்னா கொமட்டல் வரும், வாந்தி வரும். ஆனா எங்க எப்ப வாந்தி எடுப்பேன்னு சொல்லவே முடியாது. வாந்தி எடுக்கிறது தப்புன்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல, தெரியுமா உங்களுக்கு? பெரியவரே இறங்க போறீங்களா? இல்லப்பா. ரைட். தம்பி, நீ சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி வேணுங்களா? நல்ல முன்னேற்றம். யோ பெரியவர், பத்த விலைக்கு வாங்க போற சின்ன புள்ள மாதிரி போற ஒரு தானே நீ போறோம். வந்த நான் சொல்றேன், அங்க போய் கிடையா. நீங்க நம்ம கருப்பிய மாத்தியர்ல இல்லையாவது? நானேதான் இப்பதான் உங்களையே எனக்கு அடையாளம் புரியுது. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். பழைய வாத்தியார் உத்தியம் தானே? ஆமா, பூவாடு ஸ்கூல்ல இப்ப இருந்துகிட்டு இருக்கேன். 6 வருஷமா என்ன மாத்தாம இருக்காங்க. என்னத்த நாமதான் வாத்தியார் உத்தியம் பாக்குறது? இப்ப இருக்கிற தலைமுறைக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியல. ஒழுக்கம்னா என்ன வரான்னு கேக்குறாங்களே. சமுதாயத்துல சில புலரிவுகள் இருக்குது, அது நம்ம காலத்திலயும் இருந்தது, இப்பவும் இருக்கு, அது எதிர்காலத்திலயும் இருக்கத்தான் போகுது. அதுக்காக எல்லாரையும் ஒரே திராசில இட போட கூடாது. எங்க ஊர்ல ஒரு தம்பி இருக்கு. கோவலூர்லயா? ஆமா, சிங்காரம்னு பேரு. இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 25 வயசு இருக்கும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்துகிட்டு தெரியுமா? எங்க கிராமம் எப்படியோ இருந்ததுங்க, இப்ப ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தம்பி தாங்க. வாங்க வாங்க. வணக்கம் ஆதிரையா. வணக்கம் வணக்கம். இவர்தான் சிங்காரம், இந்த ஊருக்கே தலைவர். இவர் எனக்கு ரொம்ப நாளே சிநேகிதர், ரிட்டையர் ஹெட் மாஸ்டர், அரியாமங்கலத்துல இருந்து வர்றார். வணக்கங்க. உட்காருங்க தம்பி. அதை விட இன்னொன்னு முக்கியம், நீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்களே, அதோட தாய் மாமப்பா. ஓஹோ, அப்படிங்களா? அம்மா வணக்கம்மா. இவங்கதான் சிங்காரத்துடைய அம்மா. இவரு உங்களுக்கு வரப்போற சம்பந்தியமா இருக்காங்களே, அவங்களுடைய அண்ணன். நமஸ்காரங்க. நாங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்களை பார்க்க முடியாம போயிருச்சு. அதுதான் இப்ப நானே வந்துட்டேன்னு. மாப்பிள்ள வீட்டை பாக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதுக்காகத்தான் வந்தேன். நான் வேணா வீட்டையெல்லாம் சுத்தி காட்டுங்களா? இப்ப வேணாம். இவர் எங்க மாப்பிள்ள. வணக்கங்க. இது என் பொண்ணு. இது என் பொண்டாட்டி. இது மோரு. இது வாத்தியாரு. ஐயா ஐயா, சிங்காரையா, நம்ம ஊர் கோயிலுக்குள்ள பயங்கரமான கொலகாரம் புந்துட்டு கிராட பண்ணிட்டு இருக்கான். டவுன் போலீஸ் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க, உடனே வாங்க ஐயா. அப்படியா? மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் வரேன். வாங்கயா, வாங்க, நானும் வரேன். டேய் வீராதி வீரா, என்ன விட்டு போறீங்களா? டேய், எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேன். வாங்க, ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். சரி, அப்போ நானும் வர்றேம்மா. வாங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நீங்க ஐயா தான் இந்த ஊர் தலைவர். அப்படிங்களா சார்? இந்த கோயிலுக்குள்ள ஒரு பயங்கரமான குற்றவாளி பதுக்கிட்டு இருக்கு. அவனை உயிரோடவோ பணமாவோ கொண்டு வரும்படி எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு. அவரை பிடிக்க ஒரு வாரமா நாங்க சோறு தண்ணி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, வேண்டியாவது தோட்டாக்களும் வச்சிருக்கேன். என்ன எந்த வழியிலையாவது எவனாவது பிடிக்க முயற்சி பண்ணா சுட்டு சொல்லிடுவேன். சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, நான் யாருக்கு எந்த தீங்கு பண்ண மாட்டேன். என் வழியிலேயே தப்பிச்சு போக விட்டுருங்க, ரத்த சித்த வேண்டாம் சொல்லிட்டேன். என்ன செய்ய போறீங்க? எங்க ஊர் கோயில்ல
ரத்ன சுந்தரத நாங்க யாரும் விரும்பல. மிஸ்டர், சட்டத்தின் பாதையில் குறுக்கிட யாருக்கு உரிமை கிடையாது. குறுக்கிடல, உங்களுக்கு உதவி பண்ணவே நான் விரும்புறேன். எனக்கு 10 மினிட்ஸ் அவகாசம் கொடுங்க, உயிரோட அவனை நான் உங்களுக்கு பிடிச்சு தரேன். ஊருக்கு தலைவரா இருக்கீங்க, ஒரு குழந்தை மாதிரி பேசுறீங்களே சார், அவன் ஒரு பயங்கரவாதிங்க. ஏப்பா, துப்பாக்கி துப்பாக்கியோட மோதட்டோம், நமக்கே வேணும் வா போயிருவோம். நீங்க சும்மா இருங்க, இந்த வர எனக்கும் போலீஸுக்கும் உள்ள விவகாரம், கட்டாத வேண்டாம், என்ன மிருகமாக்காத, மிருகமாக்காத வேண்டாம். இது எங்க ஊர், இது புனிதமான இடம், நீ இங்க சாகிறத நாங்க விரும்பல. உன்னை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு போறதுக்கு போலீஸ் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ ஒரு பயங்கரமான குற்றவாளி. நான் குற்றவாளி இல்ல பிரதர், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு பண திமிர் பிடிச்ச வெறி நாயோட அட்டகாசங்களை எதிர்த்து கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அடுக்கடுக்கா பண கஷ்டங்களுக்கு ஆளாயிட்டேன். என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிடுச்சு அந்த வெறி நாய். மிஞ்சினது நானும் என் மனைவியும் தான் பிரதர். என் மனைவி மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா, என்ன பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு தடவை என் மனைவியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். பிளீஸ், இப்ப என்ன விட்டு. அது மட்டும் முடியாது, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் மனைவி உயிரை காப்பாத்துற பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப உன்னை தப்பிச்சு போக விட முடியாது. பிளீஸ், என் வழியில குறுக்க வராத, என்னை தப்பிச்சு போக விடு. வேண்டா பிளீஸ், நான் சொல்றது நீக்கது. இப்ப நீ போக வேண்டிய இடம் போலீஸ். நீ நல்லா படிச்சவன், உனக்கு எதையும் சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன் வயசு இந்த நேரத்துல ஆசைப்பட்டதை அடையணும்னு நினைக்குது. எனக்கு பாஸ்கரே உன் ஃபேமிலியை ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, ஹி ஜஸ்ட் ஹாப்பி கோலக்கி சாட். ஆனா அவன் முன்னால சிங்காரம் ஒரு இமயமலை, உயர்ந்த லட்சியங்கள், அதை அடையறதுக்குடைய திறமை, நேர்மை, நாணயம் எல்லாத்திலயுமே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவம்மா. சிங்காரம் வணக்க புருஷனாமே, என்னடா இது, மாமாவே இப்படி பச்சோந்து மாதிரி மாறிட்டானேன்னு நினைக்காத. என் இடத்துல இருந்தா நீயும் இதைத்தான் செய்த. என்ன போறானா பாக்கானா அவரையும் தான் கட்டிக்குவாளா. நான் சொல்றது கேளடி, வர ஆவணி மாசம் 5ஆம் தேதி உனக்கு சிங்காரத்துக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ மலையில உட்கார்த்தான் போற,
இத பாருடி, இது மட்டும் நடக்கல, அப்புறம் என் போட்ட நான் பாப்பேன். திரும்பி எப்ப வருவீங்க? அடுத்த வாரம் கண்டிப்பா உன்னை பொண்ணு பார்க்க வருவோம். பாரு, நீ ஆயிரம் தான் சொல்லு, அப்பா அம்மா பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளையோட வாழ்றதும் ஒரு வாழ்க்கை தான். எனக்கு பாஸ்கரே அவன் ஃபேமிலியை ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை. He's just a happy go lucky chap. யாசர் சிங்காரம் உனக்கு புருஷனாவே. வர ஆவணி மாசம் அஞ்சாம் தேதி உனக்கு சிங்காரத்துக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ மறையில உட்கார்த்தான் பாரு. இது மட்டும் நடக்கல, அப்புறம் என் போட்டதான் பாப்பேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரங்க. வரங்க. மூணு மாசம் தூங்காம இருப்பான். இந்த மடை எனக்கு இன்னைக்கு கூட வேலை. சும்மா வாய் மூடுங்க. எங்க அண்ணா ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. அவனுக்கு தான் முதலிறவு, அதுக்காக நான் ஏன் திண்ணையில படுத்துட்டு வரதை நடக்கணும்? புரியலையா? அல்லவே இந்த பாரு, பொண்ணுக்கு நடந்து வச்சுட்டு அவளை ரூமுக்குள்ள தள்ளிட்டு நீ சட்டு போட்டு சீக்கிரமா வந்து சேரு. அவன் வரும்போது வரட்டும். என்ன ஆச்சுங்கிற காலையில தெரிஞ்சுக்குவோம். ராஜா கட்டிலையும் பூவையும் எல்லா சினிமாவிலையும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. நம்ம முதலிரவு எந்த பெட்ரூம்ல தெரியுமா? அந்த வானம் தான் கூட, பறந்து கிடக்கிற புல்வெளி தான் நமக்கு பஞ்சமெத்தை, பூத்து குலுங்குற செடியும் கொடியும் தான் நமது கட்டிலறை அலங்காரங்கள். வா. எங்கயா? அட வாங்குறேன். நான் தாண்டி உம் புருஷன் நாட்டு புறத்தில வரச மாலையிட்டு மணமுடிச்ச மம்மதராச. நான் தாண்டி உம் புருஷன் நாட்டு புறத்தில வரச மாலையிட்டு மணமுடிச்ச மம்மதராச. அடி என்னாலே ஆவாது காத்திருக்கு, சும்மா கட்டில் மத்தையும் வாங்கி போட்டு பார்த்திருக்கு. அடி என்னாலே ஆவாது காத்திருக்கு, சும்மா கட்டில் மத்தையும் வாங்கி போட்டு பார்த்திருக்கு. தூக்கம் முடிக்காம என் மனசு எங்குதடி பச்சைக்கிளியே சும்மா பதுங்கி நிக்காதே. அடி பச்சைக்கிளியே சும்மா பதுங்கி நிக்காதே. நான் தாண்டி உன் புருஷன் நாட்டு புறத்தில வரச மாலையிட்டு மணமுடிச்ச மம்ம தர்ராசே. Ha ha ha!
கோலம் பார்த்தது அண்ணன் நட போட்டது கல்யாணம் ஆனது ஊர் கோலம் போனது எல்லாமே நினைச்சு பாருடி. ஐயோ ஐயோ ஆக்கோரம் பார்த்தது அண்ணன் நட போட்டது கல்யாணம் ஆனது ஊர் கோலம் போனது எல்லாமே நினைச்சு பாருடி. அடி தத்தே பூமெத்தே நீ ஒதுங்கி நிற்காதே இளமானே செந்தேனே என்ன உருக வைக்காதே. அடி தத்தே பூமெத்தே நீ ஒதுங்கி நிற்காதே இளமானே செந்தேனே என்ன உருக வைக்காதே. போனா போவட்டும் பழைய சங்கதிதான் முந்தான போடட்டும் மந்தார குயிலே. போனா போவட்டும் பழைய சங்கதிதான் முந்தான போடடி மந்தார குயிலே. நான் தாண்டி உன் புருஷன் நாட்டுப்புற வரச மாலையிட்டு மனமுடிச்சம் மதராசே. பகலெல்லாம் காட்டுல காவெல்லாம் ஊட்டுல எரிக்கற மோட்டுல சந்தன தான் பாட்டுல ஒன்ன விட்டா பொண்ணு யாரடி. பகலெல்லாம் காட்டுல காவெல்லாம் ஊட்டுல எரிக்கற மோட்டுல சந்தன தான் பாட்டுல ஒன்ன விட்டா பொண்ணு யாரடி. அடிவாடி என் ஜோடி நான் கொஞ்சம் கொஞ்சத்தான் சில மாசம் தாய் வேஷம் அடிக்குவா குவாத்தான். அடிவாடி என் ஜோடி நான் கொஞ்சம் கொஞ்சத்தான் சில மாசம் தாய் வேஷம் அடிக்குவா குவாத்தான். தொட்டில் ஆட்டணும் பாலூட்டணும் தாலாட்டு பாடணும் அரியரீரோ. தொட்டில் ஆட்டணும் பாலூட்டணும் தாலாட்டு பாடணும் அரியரீரோ. நான் தாண்டி உன் புருஷன் நாட்டுப்புற கிளவரச மாலையிட்டு மனமுடிச்ச மம்மதராசன். அடி என்னாலே ஆவாது காத்திருக்கு இன்னும் கட்டிலும் வாங்கி போட்டு பார்த்திருக்கு. தூக்கம் முடிக்காம என் மனசு எங்குதடி பச்சை கிளியே சும்மா பதுங்கி நிற்காதே. அடி பச்சை கிளியே சும்மா பதுங்கி நிற்காதே. நான் தாண்டி உம்புருஷன் நாட்டுப்புற கிளவரச மாலையிட்டு மனமுடிச்ச மம்மதராசன். தரையில படுத்த உடம்பு காசுமா? எனக்கு பழக்கம் எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். போய் குளிச்சுட்டு சாமி மாடத்தண்ட போய் குங்குமம் வச்சுக்கிட்டு சமையல் அருவாமா. சரி புது பெண்ணே புது பெண்ணே நெருப்படுத்தா தினம் தினம் உனக்கு இனி அடுப்படுத்த வெறுப்பு எனக்கா உனக்கா? என் வீட்டுக்கார் மேல உள்ள வெறுப்புனாலதானே அண்ணனுக்கு என் நாத்தனார கட்ட மாட்டேன்ட்ட. கட்டிக்கிட்டு வாழ போறவன் அவன், அவனுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் புள்ள உன் வார்த்தையை மீறி கூட போகுமா? நடந்தது நடந்து போச்சு, இனியாவது நீ வாயடக்கமா இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. என்னங்க நம்ம
நமக்கு கல்யாணம் ஆகி நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ சீர்சனத்தி பாத்திரம் பண்டம் அப்படின்னு மூணு வண்டி நிறைய கொண்டாந்தனே, ஞாபகம் இருக்கா? அத மறக்க முடியுமா? மறுபடியும் அந்த மூணு வண்டிகளையும் உங்க வீட்டுக்கே ஓட்டியாந்துட்ட. என்ன திரும்பி வரும்போது ஒரு ஐட்டம் ஜாஸ்தி, அதாவது நான், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட போய் நான் பேச வந்தனே. என்னையா சுப்பையா? என்னையா காலங்கார்த்தால எவன் முகத்துல முழிச்சவனோ தெரியல, பசுமையா செழுமையா ஒண்ணு கூட கண்ணில தென்பல்லையே ஐயா. இதுதான் விஷயமா? என்னடா இது காலங்கார்த்தால கழனி காட்டு பக்கம் வந்துட்டீங்கன்னு பார்த்தேன். ஏதாவது புது விஷயம் உண்டா? உண்டு, சொல்லு சொல்லு. மானாம்பதிக்கு மாமியாருக்கு உடம்பு சேருமில்லன்னு பாக்க போயிருந்தானே மாணிக்கம், அவன் அங்கேயே படியில் போயிட்டான். கீழத்தரு கிழவிக்கு உடம்பு சேருமில்லன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களா, அவன் அம்போட போயிட்டான். பக்கத்தோடு இருக்கிற பிரசண்ட யாவுக்கு நெஞ்சவரி வந்து மூச்சு நிறுத்த போச்சான். நீ எப்படா மூச்சு நிறுத்த போற? மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏண்டா உருப்படியா? என்ன உங்க மூச்சு நின்று போச்சா? ஆஹா ஆஹா ஆஹா, அன்னம் போல் நடந்து செல்லும் அந்த ஆரணங்கு யாரடா? இந்த மாதிரி வச்சன பேசிய பயமுறுத்தாதீங்க. உங்க பண்ணையில வேலை செய்யறானே பக்கிரி, அவன் சம்சாரம் துக்கிரி பக்கிரிக்கு இப்படி ஒரு பொஞ்சாதியா? என்ன நட என்ன நட? வேண்டாங்கோ வேண்டாங்கோ, அவன் ஒரு மாதிரி பைத்தியமா? இல்லைங்க, மகா முரடே, பாக்குறதுக்கு சாது பாஞ்சா புலி. ஜானகி, ரெண்டு மணி நேரமாவது மருதாணி கலையாம பாத்துக்க. சிங்காரம் வர்ற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆம்பளைங்க எந்த வேலையா வெளியில போனாலும் சீக்கிரம் வீடு திரும்ப மாட்டோமான்னு ஏங்கணும். அப்படி ஏங்க வைக்கிறவதா மனைவி. அப்புறம் இன்னொன்னு, இன்னும் பத்தே மாசத்துல எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுக்கணும். என்ன வெக்கமா? வரப்போற திருவிழாவை பத்தி பேசணுமா? கோயில் அந்த கூட்டம் போட்டிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். வர்றேன். இந்த வருஷம் நம்ம ஊர்ல திருவிழா கொண்டாடணும், ஆனா மழை மாறி எல்லாம் சரியா இல்ல, அறுவடையும் சரியா இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால திருவிழாவை சிக்கனமா கொண்டாடுறதா இல்ல வழக்கம் போல பாட்டு கச்சேரி கூத்து தீமிதிக்கிறது இதெல்லாம் வேணுமா? இத பத்தி எல்லாம் பேசுறதுக்காகத்தான் நாம் எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். எங்க செலவில்லாம சிக்கனமா நடத்தினோம்னா இந்த சிலுக்க கொண்டாந்து டான்ஸ் வைப்போமே. சிலுக்கு சிக்கனமா செலவில்லாம வாய் முடிக்கிட்டு இருக்கீங்களா? கதைய கால் மீட்டர்லயே முடிச்சிடலாம்ப்பா. அதாவது அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஊர் ஜனங்க பள்ளி திருமணம் அரிச்சந்திரா கீச்சகவதம் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஊர் ஜனங்க சலிச்சு போயிட்டாங்க. இப்ப சில்க் டான்ஸ் வச்சு வச்சுக்க, ஊரே ஒரு சிலு சிலுத்துக்காது. பேரை சொன்னதுக்கு இப்படி சிலுத்துக்கிறான். கலைக்கு அஞ்சு ரூபா டிக்கெட் வச்சு வச்சுக்கோங்க, குடிப்பியாடா. கஞ்சிக்கு இல்லாதவன் இவனே தரையங்கிறான். அப்ப வசூல் எவ்வளவு ஆகும்? ஆறா பிரமாதப்படுத்திடலாம். என்ன சொல்ற? நானும் ஒரு பெரிய மனுஷன், ஊருக்கு ஒரு நல்லத சொன்னேன். அது தப்பாப்பா? சொல்லேன்பா. பேசாம இருக்கீங்களா? இருக்கேன்பா. பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த வருஷம் திருவிழா நிக்க வேண்டாம். திருவிழா சிறப்பா நடக்கணும், வழக்கம் போல பத்து நாள் பாரத கூத்தும் நடக்கணும். செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். Thank you.
ஆஹா, அவள் கண்கள் கண்களா அவை? இல்லை, காதலனும் போதை தரும் கல்வடியும் பூக்கள். இல்லைனா உனக்கு வயசு திரும்பிருச்சா? போற வர பொண்ணுங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. மீனாட்சி, உனக்கு இலக்கியத்தை பத்தி என்ன தெரியும்? உள்ள போய் மேஜ மேல ஒரு நோட் புக் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. கட்டழகு காளையினை தொட்டிருக்கும் கண்கள், காதலனும் போதை தரும் கல்வடியும் பூக்கள், கல்லாடும் வண்டிரண்டு அங்கு வந்து கூடும், ஓசையின்றி ஒரு கோடி காவியங்கள் பாடும், ஓசையின்றி ஒரு கோடி காவியங்கள் பாடும். என்ன மீனாட்சி, இது ஜானகி நோட் புக் இல்ல, மேஜிக் மேல அலமாரியில ஏன் நோட் புக் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இந்த அண்ணா, அண்ணா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நெஞ்சு வலி. நீ கவலைப்படாத, நீ உன் வேலை போய் பாரு, சரியாயிரு. அன்புள்ள மாமா, நீங்கள் சொன்னது போலவே எனது கணவர் மிக மிக உயர்ந்தவர்தான், தெய்வத்துக்கு ஒப்பானவர்தான். ஆனால் ஏனோ அந்த தெய்வம் என்னை இன்னும் தன் மறுபாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என் நெஞ்சத்தில் உள்ளதே ஜானகி, ஜானகி தங்கச்சி, மாமா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரு. மாமா பாப்பா, நானும் இத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கேன், என் கண்ல நீ படவே இல்லையே. ஐயோ, உன் பேர் என்ன? சக்கர கட்டி மாதிரி ஒரு பொண்ண பெத்துட்டு தொடப்பக்கட்டன்னு பேர் வைக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படாமா மனசு வந்தது? சும்மா சொல்லக்கூடாது, அழகாவே துப்புறா. ஐயோ, இவன் எங்க வந்தா? ஐயா சுப்பையா. என்னய்யா? சுப்பையா வந்த? ஐயா, அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்கறது ரொம்ப தப்பு. பொந்துல இருந்து பார்த்தல்ல, அப்புறம் ஏன்டா புத்தர மாதிரி பேசுற? ஒரு இயற்கை அழகு அப்படி ரசிச்சு பார்த்தேன்டா. ஐயோ, உங்க இயற்கை அழகு காரி துப்புனத நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அந்த கன்றாவே பார்த்தேன், நானே அப்பவே வந்துட்டேன். வச்சுக்க, யாருகிட்டையும் சொல்ல மாட்டேனே. அடே, இதுக்கெல்லாம் நான் அசந்திர மாட்டேன்டா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை வளைச்சு அட. ஆமா, அடக்க ஜானகி, ஜானகி. கல்யாணத்துக்கு அப்புறம் முத முதல்ல பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு கல்யாணம் ஒரு சீமந்தன்னு போவாங்கன்னு பேரு. வாச மருமக முத முதல்ல ஒரு சாவுக்கு போயிட்டு வந்திருக்கா. இது என்ன போறாத காலத்துக்கோ? வாய் மூடு பாவம். அந்த பழங்க ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கு. அவ காதல விழும்படியா இப்படி எல்லாம் பேசாத. கரிநாக்கு, நீ வந்து என் வயிற்றுல பிறந்தீங்க. ஜானகி, மாமாவையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா. நாலு பேர்கிட்ட கலகலப்பா பேசணும், அப்பதான் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முடியும். சிங்காரம் வரட்டும், உன்னை இன்னைக்கு சினிமா கூட்டிட்டு போக சொல்றேன். என்ன ஜானகி, இந்த புதைமண்ல நடக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்லையே, இந்த ஆறுதானே எங்க ஊர்லயும் ஓடுது, எனக்கு நடந்த நிறைய பழக்கம் இருக்கு. இதுல கரபுரண்டு தண்ணி ஓடும்போது பாக்கணுமே, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்ன நாம அடிமைகளா இருந்த போதும், அதுக்கு முன்னாடி அஞ்சு மைலுக்கு ஒரு ராஜான ஆண்ட போதும் கூட, இந்த ஆத்துல
நிரந்தரமாவே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த வட்டாரம் எல்லாம் பசுமையா செழுமையா இருந்தது. ஆனா சில பேரோட சுயநலம் இந்த ஆறு பாலைவனமா வறண்டு போச்சு. என் வாழ்நாள்லேயே இந்த ஆத்துல எப்பவும் தண்ணி ஓடுற நிலைமை திரும்ப வரணும். அப்போ நாள் கணக்கா மாசக்கணக்கா இந்த கரையிலேயே நின்று அந்த தண்ணி ஓடுற அழக பார்த்து ரசிக்கணும். அதுதான் என் நீண்ட நாளே ஆசை. அந்த இன்ப நாள் எப்ப வருமோ? சரி சரி வா, நாளையாவது சினிமா ஆரம்பிச்சிருவாங்க, பாப்பலாம். பூதரமாட்டாச்சு வாங்கிட்டு வந்தேன். கண்ணாலாயி ஆறு மாசம் ஆகுத, பவுத்துல ஏதாவது புழு பூச்சி பாரு. உன் சீமந்தத்துக்கு 21 தட்டு வச்சு நாதஸ்வரம் வச்சு வரிசை கொண்டாடணும்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையே இருக்காதுக்கா. ஏன் பேரளவுக்கு தான் நான் கல்யாணம் ஆனவன். மத்தபடி நான் இன்னும் கண்ணி பொண்ணுதான். என்னன்றே, அப்போ நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா, 10 நாளைக்கு பாரத கூத்து, இருந்து பாத்துட்டு போங்களேன். பாரத கூத்தா? பகடத்துயில் நாளை தண்ணிக்கு நான் கண்டிப்பா வர்றேம்மா. அந்த நாள்ல நான் துத்தாசன வேஷம் கட்டி சும்மா துரோபதிய துயில் குஞ்சிருக்கேன். சரியான யாரா கூட பிடிச்சாலியா நீ? ஏமா நாங்க இன்னொருத்தமா வந்து எல்லாத்தையும் இருந்து பாத்துட்டு போறோம். இப்ப நாங்க வர்றோமா? கிளம்ப. இத்தோட நான் வந்தே தப்பு. ஆம்பளை பேச விடுறா? பொல்லாத ஆம்பளை. இந்த பொம்பளைங்க சீனி சிங்காரிச்சு வரத்துக்குள்ள பட்டணமே பறி போயிடும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சுத்த பட்டிக்காடு. கூத்து பாக்குறதுனா இப்படிதான் பாய்த்தனவனையெல்லாம் எடுத்துக்கணுமா? கூத்து பாக்குற நேரத்துல ஷடார் எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எல்லாரும் முன்னாடியும் உன் மடியில என்ன படுக்க விடுவா நீ? ஐயோ அசடு வழியாதீங்க ராதா. இந்த அம்மா வீட்டுக்குள்ள ஒரு சிங்காரம், ஹால்ல ஒரு சிங்காரம். ஐயோ இங்க நடக்கிறதே பெருங்கூட்டா இருக்கே. சீக்கிரமா வாங்குறேன். வாங்கறேன் வாங்கறேன். அடிமுக்காடு போட்டவளே நக 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 நக. அண்ணனே நானே உனக்கு அடிமையாகினரே. இன்ன முதாகிய மின்னரசாளே, இன்ன முதாகிய மின்னரசாளே. கண்ணு மதனை கடிந்திடும் வேளை, கண்ணு மதனை கடிந்திடும் வேளை. வணங்க தெய்வம் இனி உண்டோ இறங்க. எப்படி இருக்க ஜானகி? இந்த ராத்திரில எங்க வந்தீங்க? உங்ககிட்ட சில விஷயங்களை தனியா பேசணும்னு வந்தேன். இன்னொருத்தர் மனைவி கிட்ட நேரம் கிட்ட நேரத்துல தனியா பேச வந்தீங்களா? பாக்க உங்களை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னுதான் நான் ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப மட்டும் வர வேண்டிய அவசியம் இருக்கு? செல்லம் வந்து உன் வாழ்க்கைய பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம காதல் இன்னும் அகலேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு என் கழுத்துல மூணு முடிச்சு விழுந்ததோ அன்னையிலேந்து நான் புது ஜானகி. கழுவரோட அன்புக்கு மட்டுமே ஏங்குற ஜானகி. ஜானகி உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து உன்னை சந்திக்க முடியாம போனேன். காரணத்தையாவது கேளு ஜானகி. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க பிளீஸ். ஜானகி எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கும் இப்ப வந்துட்டு போன பாஸ்கருக்கும் உள்ள சிநேகிதத்தை பத்தி நம்ம கல்யாணம் முடிஞ்ச அரை மணி நேரத்திலேயே தெரியும். வாழ்த்து தந்திகள் நடுவுல பாஸ்கர் உனக்கு அனுப்பியிருந்த தந்தையே இருந்தது.
அப்படியா? பேர் என்ன போட்டிருக்கு? பாஸ்கர். கொண்டு கொலம் பேசக்கூடாதுப்பா. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு தப்பு பண்ணக்கூடியவளா தெரியல. வீணா மனச போட்டு குழப்பிக்காதப்பா. சிங்காரம், மனசார என்ன ஓம் புருஷனா ஏத்துக்கிட்டியான்னுதான் எனக்கு புரியாம இருந்தது. ஆனா இப்ப பாஸ்கர் வந்துட்டு போன பிறகுதான் உன் பரிசுத்தமான உள்ளத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஜானகி, ஜானகி, நடந்ததையெல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ்க்கையை தொடங்கலாம். மகாராணியா என் கனவுல பார்த்த, இப்ப இப்படி பார்க்கும் போது என்னது? மகாராணியா கனவா? சொல்றேன், போன ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய காதலர்கள். ஏதோ போராத காலம் அல்பாயுசுல செத்துட்டோம். அதுக்கு பரிகாரம் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர்றோம். இதுதான் நான் கண்ட கனவு. ஓ, நான் கூட ஒரு கனவு கண்டனே. எப்படி, நாம ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியா? கிட்ட கிட்ட நீங்க வர்றீங்க. ஐயோ வரேனே. கனவுல வர்றீங்க? கனவுலயா? சொல்லு. வந்து வந்து நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் வெக்கப்பட்டா எப்படி? வெக்கத்தை ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு விஷயத்தை சொல்லு, சொல்லு. நீங்க பம்பு பண்றீங்க. பண்ணுவேனே, பம்பும் பண்ணுவேன், ரொம்ப குறும்பெல்லாம் கூட பண்ணுவேனே. நான் உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறியா? இல்ல, செருப்பால அடிக்கிறேன். இதுதான் நான் கண்ட கனவு. ஐயோ சுப்பையா, நீ எப்பையா வந்த? என்ன மாப்பிள்ளை, இன்னைக்கு வழக்கம் போல வெளியே கிளம்பிட்டீங்க? ஏய், மறந்துட்டியா? அவங்க பத்து மணிக்கெல்லாம் கூத்து ஆரம்பிக்கலாம், நான் போகாம ஆறு மணிய கடன் தேங்காய் உடைக்க மாட்டான். இன்னைக்கு என்ன கூத்து? கர்ணமோட்சம். ஐயோ, ஒரே சோகம். இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஐயோ, ஏண்டா போகலன்னு எங்க அம்மா கேட்டா? இந்த செல்ல கிளிகிட்ட கொஞ்சம் போறேன்னு சொல்லிட்டா? ஒண்ணு வேணாம், ஆனா போய் அரை மணி நேரத்துல திரும்பி வந்துடணும். சரியா? மகாராணி உத்தரவு. இந்த கட்டம் போட்ட ஷர்ட் எல்லாம் உங்களுக்கு வேணா? நான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடவா? அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, நீ எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவியா, நான் உனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவோமா? எப்படி? ஆசை தோசை. இப்ப பாக்குறியா? இப்ப என்ன பண்ணுவீங்க? யானைக்கு போய் வர நடி மாறே, போய் தாய்வர்களை போய் சமர்ப்புரிய, ஆயன் எண்ணிய வண்ணம் அழிவேனோ தெரியாது. ஆயன் எண்ணிய வண்ணம் அழிவேனோ தெரியாது. போய் வர மாறே. என்னடா அது, யாருப்பா இந்த நேரத்துல உன கூட்டியா இருக்கிறது? அது அவ அழகு. பாப்பா, ஊர் தலைவர என்ன அடையாளம் தெரியுதா? என்ன மன்னிச்சு, உன் மனைவியை காப்பாத்துறதுக்காக போனேன். நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க சகாப்தம் முடிஞ்சிருச்சு. பிரதர், உனக்கு தெரியுமா, அவ சகாப்தத்தை முடிச்ச அத்தனை பேரோட சரித்திரத்தை நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு முடிவு கட்ட வந்திருக்கியா?
அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு முடிய கட்டுமனா? நீ எவ்வளவு பெரிய தியாகி, லட்சியவாதி, ஊர் தலைவர், இதையெல்லாம் இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் தெரியப்படுத்த வேண்டா. அதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்க. இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்ச? சொல்றேன் இந்த இடம் ரொம்ப புனிதமானது. என் கால்பட்டாலே கரப்படைஞ்சுடும் துடிதுடிச்சியோ அந்த இடம், அதாவது இந்த இடம் இந்த மூணு நிமிஷம், இந்த மூணே நிமிஷத்துல தூள் தூளாக போகுது. இத ஒன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? இன்னும் ரெண்டே நிமிஷம் நான் உள்ள வச்சிருக்கிற டைம் பாம் வெடிக்க போகுது. ஊருக்கு உழைக்கிறேன்னு சொல்றியே, உண்மையாவே நீ ஊருக்கு உழைக்கிறவனா இருந்தா இதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணு போ. உனக்காக கதவை திறந்தே வச்சிருக்கேன். நாமா பார்த்து வச்சுக்கிறது தானம்மா மீனா, இனி யாரை யார் சேர்த்த முடியும்மா? ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லுவேன், ஜானகியும் என் பொண்ணுதான்மா. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு? வடுவார் ராஸ்கல், எங்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லியாடா? குறைன்னு சொல்லி அழவோ, குற்றம்னு சொல்லி முறையிடவோ முடியாத விஷயம். சரி, அத்தோட போத்தின தலையை முழுகி போக வேண்டியதானே? அவ்வளவு சுலபமா விட்டுற முடியாதா? அவளுடைய வாழ்க்கையே சூன்யமாயிட்டதுக்கு நான் காரணமாயிட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கண்டே ஆகும். பைத்தியக்காரா, ஏதாவது எசக பிசகா செஞ்சு வைக்காதரா? இதுக்கு ஒரு தீர்வு காண்ற வரைக்கும் என் வாழ்க்கையில தூக்கங்கிறதே கிடையாது. வணக்கம்மா. நீங்க? நான் அரியாமங்கலத்துல இருந்து வரேன். என் பேர் பாஸ்கர். பாஸ்கரா? ஜானகி வீட்டு பக்கத்துலதான் நாங்க இருந்தோம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க தம்பி. ஜானகி, ஜானகி. இவரு என்ன சொன்னாரு? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். விஷயம் கேள்விப்பட்டேன், உன் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்க வேண்டும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் போது அத பத்தி நான் கவலையப்படல. காஃபி சாப்பிடுங்க தம்பி. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஆறுதல் சொல்றதுமே தெரியல. சாப்பிட்டு போங்க தம்பி. இல்லம்மா, இன்னைக்கு எங்களுக்கு வேலூர்ல ப்ரோக்ராம் இருக்கு, எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சமயம் வர வர உங்க அம்மாவும் ஒண்ணி பண்றது
எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்காக என்ன போய் அடுப்படியில் அவசப்பட சொல்றீங்களா? உப்பு காரம் கூட குறைச்சல இருந்தா சொல்லி சரி பண்ணிக்க வேண்டியதானே. நான் அதை சொல்லடா கண்ணா, நான் சமையலியா சொல்றேன், வீட்டு நிர்வாகத்தை சொல்றேன். இப்ப எல்லாம் 5 பைசா 10 பைசா வரும்னா கூட உங்க அண்ணி கிட்ட கையேந்த வேண்டி இருக்கு. நீங்க ஏன் அவகிட்ட போய் பிச்சை கேக்குறீங்க? பணம் வேணும்னா என் கிட்ட கேட்க வேண்டியதானே. ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்காம பேசுறியே. இத பாரு, நம்ம ரெண்டு பேரையும் வேணும்னே அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு இங்க ஒரு பெரிய சதியே நடக்குது. களத்து மேட்ல இருந்து கரெக்டா கணக்கு பார்த்து நெல் மூட்டைகளை நான் ஒழுங்கா வீட்டு கொண்டாந்து சேர்த்தா என்ன நம்பாம அந்த கணக்கு பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் எவ்வளவு நெல் மூட்டை ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்களா உங்க அண்ணி? அந்த செருக்கிக்கு அவ்வளவு கொழுப்பா? அது மட்டும் இல்லடா கண்ணுக்குட்டி, நெல் மூட்டைகள்லாம் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா, அதுல இருந்து 10 நெல் மூட்டைகளை கோயிலுக்கு அனுப்புறாங்களா அந்த மகாராணி உங்க அண்ணி. யார கேட்டுக்கிட்டு ஏன் அப்ப வீட்டு சொத்து? வரட்டும், எங்க அம்மாவே கேக்குறேன். என்னன்னு யார் அப்ப வீட்டு சொத்துன்னா? ஏமா, என் வீட்டுக்கார் மேல நம்பிக்கை இல்லாம யார் யாரையும் விசாரிக்கிறாங்களாமே, என்ன விஷயம்? தெரிஞ்சா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சேன். சொல்றேன், கணக்க புள்ள 100 மூட்டை நெல்லு அளந்து கட்டி மாப்பிள்ள கிட்ட ஒப்படைச்சாரா, ஆனா இங்க 90 மூட்டை தான் வந்து சேர்ந்திருக்கு. மிச்ச நெல் என்னாச்சுன்னு கேட்டா மாப்பிள்ள சொல்ற பதில் சரியா இல்ல. அது வந்து இந்த சிங்கார இருந்தப்ப அருணாச்சல நாயர் கிட்ட 20 மூட்டை நெல் கடன் வாங்கியிருந்தான், அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னல. நான் கேட்டுக்கிறேன், நீங்க போங்க. அது சரி, அது சரி. சிங்காரத்துக்கு என்ன தலைவிதியா கடன் வாங்க? அதுவும் அந்த மாதிரி அயோக்கியம் கிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டான். இல்லாதவர் மேல ஏன் அபண்டமா போய் சொல்லுங்க? இது எங்க சொத்து, எங்க விஷயம்? நீ நேத்து வந்தவர், இத கேக்குறது அனாவசியம். உன் நன்னிக்காகத்தான் சொல்றேன், உன் புருஷனை பத்தி கேள்விப்படுறது நல்லா இல்லம்மா. பணம் போறது பெருசு இல்ல, மானம் போயிடக்கூடாது. வணக்கங்க. எங்க ரொம்ப நாளா ஸ்கூல் பக்கமே போறது இல்லையாமே? அங்க போனாலே என் நெஞ்சே வெடிச்சிரு போல் இருக்கம்மா. சிங்காரம் உங்க பிள்ளைதான், ஆனா எனக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளவோ உதவியா இருந்தாரம்மா. எந்துக்கும் கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா என் மருமக வீட்டுல ஒரு நடப்பினமா உலகிட்டு இருக்கா. கொஞ்சத்துல மறக்கக்கூடிய துக்கமா அது. ஏமா, இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத விட ஒரு கோயிலு குளம்னு போயிட்டு வாங்கலம்மா. எந்த கோயிலுக்கு போய் என் துக்கம் தீரப்போ? அப்படி சொல்லாதீங்கம்மா, பக்கத்துல இருக்குது காஞ்சிபுரம், அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும். போயிட்டு வாங்கம்மா. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. நமஸ்காரம் தம்பி. எங்க இந்த பக்கம்? இன்னைக்கு காஞ்சிபுரத்துல எங்க ப்ரோக்ராம் இருக்கு, அப்படியே கோயிலுக்கு வரலாம்னு வந்தேன். தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் இன்னும் பண்ணிக்காம இருக்க? நான் தாலி கட்டாமலேயே ஒரு பெண்ணை என் மனைவியா மனசார ஏத்துக்கிட்டேன். ஆனா உண்மையான தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் விபத்துல மாட்டிக்கிட்டேன். மண்டையில் அடிபட்டு நினைவு திரும்பாம நான் 2 மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். திரும்பி நான் வர்றதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். அதுக்காக நீ இப்படியே இருக்க போறியா? அந்த பொண்ணும் சுகமா வாழல, அவ வாழ்க்கைய பாலைவனமா ஆக்கிட்ட எனக்கு இனி வேற வாழ்க்கையே கிடையாது. டைம் ஆயிடுச்சு, நான் வரமா. தம்பி, ஜானிய கிட்ட சொல்லாம போறியே? இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவசியம் வரும்பா. அத்தை, பொழுதோட ஊருக்கு போவேண்டா? பரவாயில்லம்மா, தம்பியோட கச்சேரியை கேட்டுட்டு நாளைக்கு போலாம்.
நினைவில் ஆடும் அழகோ நெருங்கிடாத உறவோ நினைவில் ஆடும் அழகோ அவள் நெருங்கிடாத உறவோ இளம் பருவ நாடகங்கள் அரங்கமேறுகையில் இடையில் திரையும் விழப்போ மாலை கொண்ட ஓம் பாவையின்றி நான் தனித்திருக்க நினைவில் ஆடும் அழகோ பதனி தனி சன்னி சக சன்னித்த பக நினைவில் ஆடும் அழகோ பகவ தபத நிதனி சனித நினைவில் ஆடும் அழகோ கசக பத பகபதனி கவதனி சதனி தப ககப பததனி நிச சககப தபக கபக ச சகச சகச நி சா நிதா பனி தபகபத தத்ததிம் தத்ததிம் ததிம் தத்ததிம் தத்ததிம் ததிம் 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 ததித்த ததித்ததி நினைவில் ஆடும் அழகோ தலைவன் தானோ மழையில்லா தோட்டம் போல் மனம் வாடுகின்றேன் அழகே அருகே வருவாளோ அமுதம் இதழில் தருவாளோ அந்த நாளும் என்று காணும் கண்ணம்மா அந்தே வா விழிகள் எழுதி வரும் இனிய கவிதைகள் நீ அல்லவோ நீரில்லையே இங்கு மீனில்லையே அடி நீ இல்லையே இங்கு நான் நேரம் சொல்லம்மா ஆகாயம் பூமியெல்லாம் அவள் போல வண்ணம் கண்டேன் கனவிலும் தோன்றுகின்றாள் தேன் நிலவில்லா தலைவன் தானோ மழையில்லா தோட்டம் போல் மனம் வாடுகின்றேன் நிலவில்லா தலைவன் தானோ மழையில்லா தோட்டம் போல் மனம் வாடுகின்றேன் தம்பி நீ ரொம்ப நல்லா பண்ண சும்மா உதட்டளவுல சொல்றீங்களா நீ உதட்டில இருந்தா பாடுன உள்ளத்துல இருந்துலவா பாடுன உன் பாட்டு இதயம் உள்ளவங்களை நிச்சயமா தொடும்பா அத்தே நாளையாகிறேன் தம்பி நாங்க போயிட்டு வரோம்ப்பா சரிங்க அப்பா அப்பா என்னம்மா ஜானகி
என்னாச்சு ஜானகி? என்னம்மா என்னாச்சு சொல்லுமா ஜானகி? என்னாச்சு சொல்லு ஜானகி. என்னம்மா ஜானகி? என்னடி கொழுப்பா? என் வீட்டுக்கார தோட்டத்துக்கு போனப்போ அவர் பேசிய பிடிச்சு எடுத்தியாமே. மூடி வாய். வீட்டுக்காரன் யோகித இந்த ஊருக்கே தெரியுமே. போய் உள்ள. உன் மருமக யோகிதையும் நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்கத்தான் போற. அம்மா என்னம்மா? அத்தே நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டுமா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுமா. ராதா என் பொண்ணுதா, ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தாளிதா. விருந்தாளிக்கு பயந்துகிட்டா வீட்டை விட்டு போறேன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லாத அண்ணி, ஒரு குழந்தை மாதிரி. அப்புறம் என்ன? அம்மா அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் பார்க்கணும் போல ஏக்கமா இருக்கு. அப்படின்னா நீ போயிட்டு வாமா. ஜானகி என் மனசுல ஒரு ஆசை இருக்குமா, அத நீ நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க? இப்ப வேண்டாமா, நீ ஊருக்கு போயிட்டு வா சொல்றேன். ஜானகி ஊர்ல போய் ஒரு வாரத்துக்கு மேல தங்கிறாதம்மா. நீயும் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சீக்கிரம் வந்துடுறேன். என்னம்மா? ஐயா சமாளிக்கிட்ட கொஞ்சம் வண்டி நிறுத்துறியா? சரிம்மா. ஜானகி, என்னுடைய வாழ்நாளிலே இந்த ஆற்றல எப்பவும் தண்ணி ஓடுற நிலைமை திரும்ப வரும். அப்போ நாள் கணக்கா மாசக்கணக்கா இந்த கரையிலேயே இருந்து அந்த தண்ணி ஓடுற அழக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் நீண்ட நாளே ஆசை. அந்த இன்ப நாள் எப்ப வரும்? கடைசி நிமிஷத்துல கூட அண்ணா உன்னையே நினைச்சிட்டு இருந்தாருமா. சொல்ல மறந்துட்டேனே. என்னம்மா? உங்க மாமா அவர் புத்தக பெட்டி சாவிய என் கையில கொடுத்து இது ஜானகிட்ட கொடு, வேற யாருகிட்டையும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாருமா. சாவியா அந்த பெட்டியை எதுக்கு புட்டினாரு ஏன்னே தெரியல. ஜானகி, உங்கள் தூய்மையான காதலை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்துவிட்டேன். காவியத்திலும் நாடகத்திலும் காணும் காதலை பற்றி எழுத எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்று முதல் நான் எழுதுவதை நிறுத்திவிட்டேன். இது எனக்கு நானே விதித்துக் கொள்ளும் தண்டனை. முயற்சி பண்ண போறேன்.
மச்சான் வச்ச பண்ணையிலேயே இந்த கோழி பண்ண ஒண்ணுதான் உருப்படியானது. சாதாரண கோழிகளுக்கு நடுவுல இப்படி ஒரு வான் கோழி, முயற்சி பண்ணி பாப்பமா? பாப்பமே. அப்பா இப்பதான் ஒரு வழியா கிட்டவே வந்திருக்கேன். என் பொண்டாட்சி தாதா ஒரு செயின் கேட்டிருந்தா, அதை எங்க வச்சேன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன். அது வந்து இருக்கு 6 பவுன். இந்த செயின் எவ்வளவு தெரியுமா? 6 பவுன் பாப்போம். 6 பவுன் வாங்க போட்டுக்க. வேண்டாங்க. இதான வேண்டாங்க போட்டுக்க. அட போட்டுக்க கொண்டா, நானே போட்டு விடுறேன். என்ன என்ன அழகு இதுவரை. இது ஒரு ராதா கார்டு தான். நீ போட்டு, நீ போட்டுக்க போட்டுக்க. மயில் கழுத்துக்க வேண்டிய இந்த செயின் அந்த ராதா குரங்கு அத கழுத்தியா இருக்கணும். என்ன பயப்படாத, பக்ரிய வேற வேலையை அமிச்சு வச்சிருக்கேன். அட பாரு, இதுக்கு போய் கட்டிட்டு இருக்கே. எதுக்கு எதுக்கா? உனக்கு விஷயமே தெரியாதா? மைனர் மாப்பிள்ள சம்சாரத்துக்கு ஒரு செயினை போட்டு பழச்சிட்டான். என்ன பூஜா தூக்கி என் பொண்டாட்டி பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுனேன். கண்ணால பார்த்தது சொன்ன, அதுக்கப்புறம் இஷ்டம். உன்னை வந்து பேசிக்கிறேன், மறுபடியும் வருவேன். இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு காரணமே உன் புருஷன் தான். ஏமா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா எது வேணாலும் பேசிடுறதா? ஏதோ அசட்டு தனமா பேசிட்டா எல்லாம் அப்படியே அவர் மேல போடுறது நல்ல நியாயம்மா? அம்மா பக்கிரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா நான் ரொம்ப கொதிச்சு போய் வந்திருக்கேன். நல்லா 4 வார்த்தை கேட்கணும்னு வந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கறதுன்னே புரியலம்மா. என்ன விஷயம்பா? நாங்க கூலிங்க தான்மா, ஆனா மான மரியாதையோட வாழ்த்தா கஷ்டப்படுறோம். புரியும்படியா சொல்ல. உங்க மருமக பிள்ளைய பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அதையெல்லாம் நான் நம்பல. ஆனா இப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி எவட்டே விளையாட ஆரம்பிச்சுட்டாம்மா. என்னது இத பாருங்க. தாதாமா இது உங்ககிட்ட இருந்தா தான் தங்கம், தெருவுக்கு வந்துட்டா தகரம். இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, அகங்காரம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நாங்க இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவர் வரட்டும். நேதானே நேனானே நானே யாருடையவா? தங்கச்சி ஜானகி எப்பமா வந்த? நேத்து சாயந்தரம் கா. நீயும் உன் வீட்டுக்காரரும் மாட்டு வண்டியில சல்லு சல்லுன்னு வரணும். அவர் முன்னாடி இறங்கி உன் கைய பிடிச்சு இறக்கி விடணும். நாங்கெல்லாம் சுத்தி நின்னுக்கு மாப்பிள்ளைய கிண்டல் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கும் கொடுத்து வைக்காம போடு. அக்கா வேற ஏதாவது பேச. நான் ஒரு குப்பைக்காடு. உன் வேதனை தெரியாம எதை எதையோ பேசிக்கிட்டு போறேன். அது சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், மறைக்காம சொல்லுவியா? என்னக்கா பீடிக்கு பலமா இருக்கு? இல்ல அந்த பட்டணத்து பிள்ளை இருக்குதே அதான் பாஸ்கர். அதுக்கும் உனக்கும் அவருக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டீங்களான்னு கேட்டேன். ஆதி பொண்ணு என்கிட்ட கூட மறைச்சுட்டிய, ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. அந்த புள்ள கூட இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கு தெரியுமா? அக்கா இப்ப சந்தைக்கா போறேன். ஆமா ஆமா சந்தைக்கு தான் போறேன், சீக்கிரமா போகணும். அப்பால வீட்டுக்கு வர்றேன், உன் கையில நிறைய பேசணும். வரட்டா? தன்னானே நானே நன். அவளை நீ கொஞ்சமாவா படுத்தி வச்ச? அந்த பொண்ணு பாவமா,
நான் எத்தனை தடவை திட்டிருக்கேன், அவ ஒரு தடவை கூட ஏத்தி பேசினதில்ல. அண்ணனுக்கு தான் கொடுத்து வைக்கல. தாதா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு நீங்களா சம்மதிப்பீங்களா? என்னம்மா? நம்ம ஜானகிக்கு, ஜானகிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். என்னது, இன்னொரு கல்யாணமா? ஆமா, அதுல என்ன தப்பு? தாதா, உனக்கு தெரியாது, சின்ன வயசுல விதவையா போறது ரொம்ப கொடுமம்மா. அத நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஜானகி பச்சை குழந்தை, நாமெல்லாம் இருந்து அவ வாழ்க்கையை இப்படி கருக விடலாமா? ஆமாமா, எனக்கும் அது சரின்னு தான் படுது. ஆனா அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்கணும். சரி, அப்படியே அவ சம்மதிச்சாலும் அவளை மனசார ஏத்துக்க ஒருத்தன் வர வேண்டாமா? ஒருத்தன் இருக்காமா? யாருமா? அவசரப்படாது, சொல்றேன். அம்மா, எனக்கு ஜானகியை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நாமெல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டு வரலாமா? சரிம்மா. ஜானகி, கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். என்ன சொல்லு? நான் எங்க போனாலும் ஏன் என் பின்னாலே வரீங்க? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை தவிர வேற உலகமே இல்லை. ஆனா என் உலகம் வேற, அங்க உங்களுக்கு இடமே இல்லை. நீ போய் சொல்ற. என் நினைப்பு இல்லாம உன்னால வாழவே முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். உள்ளத்துல இருக்கிறத ஏன் வார்த்தைகளால மறைக்க பாக்குறேன்? இனியும் ஏன் நம்ம நாமே ஏமாத்திட்டு வாழ்? வேண்டாம் ஜதகி, வேண்டாம். முடிவா நான் சொல்றது கேள். இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். பிளீஸ் ஜானகி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஜானகி, பாஸ்கர் மாமா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துச்சு. நவரங்கா, என் உயிர் ஜானகி, என்னை ஒரு காமுகன் என்று நினைத்தா கன்னத்தில் அரைந்து விட்டாய். என் உள்ளத்திலிருந்து பீரிட்டு வரும் காதலின் ஒலி உன் நெஞ்சத்தில் எதிரொலிக்கவில்லையா? வெற்று மணல் பரப்பாய் கிடந்த பாலாற்றில் கூட இப்போது வெள்ளம் பெருகி ஓடுகிறது. ஆனால் நம் வாழ்க்கை எந்தென்றும் பாலைவனமாகத்தான் இருக்க வேண்டுமா? உன்னை அறைவதற்கு மாதங்கள் இல்லை, வருடங்கள் அல்ல, எத்தனை யுகங்கள் வேண்டுமானாலும் காத்திருக்க நான் தயார். ஆனால் நீயே என்னை வெறுக்கிறாய் என்று எண்ணும் போது இனியும் நான் வாழ்ந்து பயனில்லை என்ற இறுதியான முடிவுக்கு வந்துவிட்டேன். உன்னுடன் கடைசி முறையாக பேச ஆசைப்படுகிறேன். இன்றிரவு ஆற்றங்கரையில் உனக்காக காத்திருப்பேன். அப்படி நீ வர தவறினால் நாளை காலை என் சடலத்தின் மீதாவது ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். செய்வாயா ஜானகி? செய்வாயா? என்றும்
எங்கவோ உள்மூச்சு வாங்கவோ உனக்காக ஏங்கவோ உள்மூச்சு வாங்கவோ பொழுதெல்லாம் பாடி நீ கேட்டதில்லையோ மழைக்காலமே ஜானகி, நீ நிச்சயம் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கு உன்னை தொட்டது தப்புதான். நீங்க என்ன தொட்டதுக்காக கூட நான் வருத்தப்படல. ஆனா இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம் சொல்ற அளவுக்கு இவ்வளவு கீழே இறங்கி வந்துட்டீங்களே, அந்த வேதனையை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன தப்பு? நீங்க விரும்பின பெண்ணோட நீங்க வாழ போறீங்க, அதுக்காக ஏன் ஊரை விட்டு ஓடணும்? அது நான் சொல்றேன், நான் ஒரு விதவை, என்னோட நீங்க வாழறத இந்த சமூகம் ஏத்துக்காது, அதானே காரணம். ஒரு விதத்துல அது சரி. நம்ம பெத்தவங்க வளர்த்தவங்க பாசத்தோட பழகினவங்க எல்லாருக்கும் நாம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குல்ல. அப்படி இருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடுறதுல என்ன நியாயம்? நம்ம நியாயமான ஆசைகளுக்கு அவங்க குறுக்க நிற்கும் போது. ஓஹோ, அதுக்காக ஊரை விட்டே ஓடி போயிடுறதா? அப்படிப்பட்டவர் உங்களையே நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா இன்னொரு நாள் இன்னொரு காரணத்துக்காக அவளையும் விட்டுட்டு ஓட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? தப்புதான், ஆனா உன்ன நினைச்சுதான் அப்படி சொன்னேன். நீயும் உறுதியா இருந்தா எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இதே ஊர்ல உன்னோட வாழ நான் தயார். உங்க லெட்டர் விஷயத்துக்கு வருவோம். தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்க. நாளைக்கே நீங்க நினைச்ச பொண்ணு கிடைச்சி அவளோட வாழ்க்கை நடத்துறீங்க. திரும்பவும் இதை விட பெரிய கஷ்டம் வருது. அப்போ மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்களா? அப்போ உங்களையே நம்பி வந்த அந்த பொண்ணோட கதி? சாரி ஜானகி, ஏதோ வேகத்துல நான் அப்படி எழுதிட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்றேன், இனிமே எக்காரணத்தை கொண்டோ ஊரை விட்டு ஓடவோ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணவோ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? இனிமே நான் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டேன். தேங்க்யூ பாங்க. இந்த நேரத்துல நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. சரி போகலாம். வேண்டாம், நீங்க முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன். உன்னை இங்க தனியா விட்டுட்டா? கவலைப்படாதீங்க, எனக்கு தனியா நிம்மதியா இருக்கணும். ஜானகி, பிளீஸ்.
ராதா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? முத முதல்ல ஜானகியை நாம பொண்ணு பார்க்க போறப்போ நீ இதே சேலையதான் கட்டிக்கிட்டு வந்த. இப்ப மட்டும் என்னமா, நாம அவ கல்யாண விஷயமா தானே போறோம். முத்து, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. சிங்காரம், ஒரு தாய் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் உனக்கு செஞ்சனோ இல்லையோ, ஆனா நீ எனக்கு எந்த குறையும் வைக்காத பிள்ளையா இருந்தேன். அந்த பொண்ணு ஜானகி, அத பத்தி உனக்கு எல்லாம் தெரியும். இப்ப அதுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும்னு ஆசைப்படுறப்பா. அத நல்லபடியா முடிச்சு வைக்கிறியாப்பா. என்னாலே ஆவாது கணிச்சிருக்க, ஆத்தங்கர ஓரம் நித்தம் காத்திருக்க. அடி என்னாலே ஆவாது கணிச்சிருக்க, ஆத்தங்கர ஓரம் நித்தம் காத்திருக்க. ரா தூக்கம் பிடிக்காம எம் மனசு ஏங்கும்னு பச்சை கிளியே கரைக்கு ஒதுங்கி வந்தாயோ, பச்சை கிளியே கரைக்கு ஒதுங்கி வந்தாயோ.